डियर स्टूडेंट्स இந்த கிளாஸ்ல ஆவர்த்தன தொடர்பும் வேதி வினை திறனும் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்க்க போறோம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கறது என்னன்னா எதை பொறுத்து இருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு எலிமெண்டால எலக்ட்ரான கொடுக்க முடியும் அல்லது எந்த அளவுக்கு ஒரு எலிமெண்டால எலக்ட்ரான வாங்க முடியும். ஒரு அணு எந்த அளவுக்கு எலக்ட்ரான்களை எளிதில் இழக்கிறது அல்லது ஒரு அணு எந்த அளவுக்கு எலக்ட்ரான்களை எளிதில் ஏற்கிறது இதை பொறுத்து தான் இருக்கு. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்களை இழப்பதும் எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்வதும் அதுதான் மெயினான ப்ராப்பர்ட்டியாக சொல்கிறோம். இப்போ பீரியடிக் ப்ராப்பர்ட்டியோ ஒரு பிளாக் டயக்ராம் ஒரு ரஃபாக போட்டிருக்கோம். இந்த பக்கம் என்ன இருக்கும், ஆல்கலி மெட்டல்ஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பூரா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் இங்கே நடுவுக்கு என்ன இருக்கும், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இடைநிலை தனிமங்கள் எஸ்ஓ தனிமங்கள் இருக்கும். இங்கே என்ன பிரிக்கணும், இது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸாக இருக்கும், இங்கே வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இடைநிலை தனிமம் டி பிளாக் எலிமெண்ட்ஸாக இருக்கும், கீழே வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் ரஃபாக போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிருப்போம், ஒரு ஒரு குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலேருந்து அப்படியே கீழே வருவோம். மேலேருந்து கீழே வர வர சைஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும், அணுனுடைய உருவளவு என்ன செய்யுது, அதிகரிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வர்ற சைஸ் என்னாகிட்டே வருது, பெருசாகிட்டே வருது. லித்தியத்தோட சைஸை காட்டிலையும் சோடியத்தோட சைஸ் பெருசு, பொட்டாசியத்தோட இப்படி பெருசாகிட்டே வருது. இப்போ சைஸ் பெருசாகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பழைய கிளாஸஸில், சைஸ் பெருசானால் எஃபெக்டிவ் அந்த நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டி அணுக்கரு மின்சுமையினுடைய அடர்த்தி என்ன செஞ்சாலும் குறைஞ்சிரும். அதனால் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். சின்ஸ் தி நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீசஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் தி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆல்சோ டிக்ரீசஸ். அது அணுனுடைய உருவளவு அதிகமாகும்போது அணுக்கரு மின்சுமையினுடைய அடர்த்தி குறையிறதுனால, அதாவது பாசிட்டிவ் சார்ஜினுடைய டென்சிட்டி குறைஞ்சதுனால வேலன்ஸ் எலக்ட்ரானை கடைசி குட்டியில் எலக்ட்ரானை எளிதில் கவர முடியாது. அப்போ எலக்ட்ரானை என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜிக்கு பேர் தான் என்னது, அயனைசேஷன் எனர்ஜி. இங்கே நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் இல்லாதனால ஈஸியாக அந்த எலக்ட்ரானை எடுத்துடலாம், அதனால் லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது. அதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, சாரி அயனைசேஷன் எனர்ஜி வந்து குறையாக இருக்குது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி குறையாக இருந்தால் ஈஸி என்ன செஞ்சிடும், எலக்ட்ரானை வந்து கொடுத்துரும். எலக்ட்ரானை கொடுத்துட்றதுனால ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிறோம், இந்த சைடு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே ரவுண்டை பார்க்காதீங்க, அடுத்த பாயிண்ட்டுக்காக வச்சுருக்குது. பொதுவாக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் கவரக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா சைஸ் வந்து என்ன செஞ்சோம்னா குறைஞ்சிரும். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் டிக்ரீசஸ், இங்கே மேலேருந்து கீழே வர சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே இந்த பக்கம் இப்படி லெஃப்ட் டு ரைட் இப்படி போகும்போது சைஸ் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், உருவளவு குறையும். ஸோ உருவளவு குறைஞ்சா என்னாகும், சைஸ் குறைஞ்சா என்னாகும், அந்த நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ் அணுக்கரு மின்சுமையினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறது. அப்படி அதிகரித்த என்ன செய்யும், எலக்ட்ரானை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அப்படி எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதிக எலக்ட்ரான் கவர் திறன். இப்போ என்ன சொன்னோம், எலக்ட்ரானை இழக்கணும் அல்லது எலக்ட்ரானை ஏற்கணும். இங்கே என்ன இருக்குது, ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்குது, அதிக எலக்ட்ரான் கவர் திறன் இருக்குது. அப்போ இதுவும் ரியாக்டிவாக இருக்குது, ஹை ரியாக்டிவாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இது என்ன செய்யுது, எலக்ட்ரான் ஈஸியாக இழந்துருது, அதனால் இதுவும் ரியாக்டிவ் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் ஒரு பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அயனாக்க மாற்றல் குறைவாக இருப்பதால் எளிதில் எலக்ட்ரான்களை இழந்து அதிக வினைத்தன்மையுடையதாக இருக்கிறது. லெஃப்ட் சைடில் வந்து சின்ஸ் தி அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி லோ, தி ஈஸிலி லூஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தே பிகம் ஹைலி ரியாக்டிவ். ரைட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சைஸ் சிறுசாகுது, சைஸ் சிறுசாக இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ், அதனுடைய அணுக்கரிச்சுமையினுடைய அடர்த்தி என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஸோ தே ஈஸிலி அண்ட் எஃபெக்டிவ்லி அட்ராக்ட் தி எலக்ட்ரான்ஸ், அது வந்து எலக்ட்ரான்களை இணைதிறன் எலக்ட்ரான்களை அதிக அளவு கவர்ச்சி விசுடன் ஈர்க்கிறது. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானை இழப்பதும் எலக்ட்ரான் ஏற்பதும் தான் ரியாக்டிவிட்டிக்கு முக்கியம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டு தான் முக்கியம். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடு அது பீரியாடிக் டேபிள், லோ அயனைசேஷன் எனர்ஜி குறைந்த அயனாக்க மாற்றல்,
right side of periodic table high electron activity adhi electron cover thana adanal inda rendukum left side la irukkira elements right side la irukkira elements la reactivity adhigama irukku whereas the in between la irukku pathinga transition elements idu vande inda rendoda in compare pannumbodhu idinoda reactivity appo irukkum kuravaga than irukkum idha yavachukom adutathu inga round potu kaamichirukkom inga round potu kaamichirukkom metallic character vande paakaporam मेटालिक कैरेक्टर अभी अब एंर एलमेंट वो ईसिया एलक्ट्रॉन लूस पड़ी पॉसिटिव आयना मार्द मेटालिक कैरेक्टर एंर अणु एलक्ट्रॉन इलंद नेर्मिन आयनियाग मारो अच्छा उलोह तमेंट इलेक्ट्रॉन एलक्ट्रॉन अंत न्यूक्लियसो चार्ज डेंसिटी एपड़ों कुछ अलक्ट्रॉन अब होल्ड पड़ा ईसिया एलक्ट्रॉन वो रिमूव पड़ा अब इंसो लिथियम सोडियम पोटाशियम पीडियम सीसियम फ्रांसियम इप्ली वो सईज इनक्रीसा सईज इनक्रीसा न्यूक्लियर चार्ज डेंसिटी कुछ अना पड़ना एलक्ट्रॉन वो ईसिया रिमूव पड़ा आयनेशन कुछ पर्टिकुला मेल की वह वह आईटे सईज वो इनक्रीस आटे वर्द सोडिये आयनेशन का सीसीएम फ्रांसियम इन आयनेशन वो रोम कुमें मेटलसा इत मेटलसमें पाती सोडियम पोटाशियम रुबीडियम सीसीएम वह वह मेटालिक कैरेक्टर आटे वो अधिकमे वो पीरियडिक टेबल लेफ्ट साइड बॉटम साइड इडद पक कीपी तनिम मेटालिक कैरेक्टर वो अधिकमर पोसेस हाई मेटालिक कैरेक्टर अधिक उलोह तनमें पीरियडिक टेबल लेफ्ट साइड बॉटम इत पकड़ो पीरियड टेबल राइट साइड टापो इंतना सईज नाम सुरसा नाम चलो फ्रम लेफ्ट राइट सईज डिक्रीसस्म इप्ली वो ना सईज इनक्रीस आरमचे ग्रूप इप्ली पाक ग्रूप अब इनक्रीस आगे लोयस्ट सईज अंकना इंतर अफ्ट रईटेट होलमेंट अभी पीरियड टेबल राइट साइड टापरक एलमेंट सईज वो सुरसा सईज सुरसा अब அதனுடைய நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன செஞ்சிரும் அதிகமாகும் அணுக்கரச்சவினோட அடர்த்தி அதிகமாகும் அதனால ஈஸியா என்ன செஞ்சிரும் எலக்ட்ரான் வந்து ஹோல்ட் பண்ணிரும் அப்ப எலக்ட்ரான் மூவ் பண்றது கஷ்டம் அப்ப அயனியாக்க மாற்று அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ பெறுறது அதிகமாக இருக்கு அப்ப என்ன செய்ய முடியாது எலக்ட்ரான் கொடுக்க முடியாது எந்த ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணி பாசிட்டிவ் அயனா மாறுதோ அத தான் நம்ம சொல்றோம் மெட்டாலிக் கரெக்ட்னு சொல்றோம் அப்ப இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு என்ன செய்ய முடியாது எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியாது அப்ப என்ன வர்க்க முடியாதா மெட்டாலிக் கரெக்ட் இருக்காது அப்ப மெட்டாலிக் கரெக்டர் ஆப்போசிட்னா அது நான் மெட்டாலிக் கரெக்டர் அதனால இந்த पीरियाडिक टेबल राइट साइड टापरक एलमेंट्स आयनेशन एनर्जी आयनिया अधिकमें हई नॉन मेटालिक कैरेक्टर अधिक अलोह तमेंकूर एलमेंट वो अधिक उलोह तमें हई मेटालिक कैरेक्टर अधिकमें वो नॉन मेटालिक कैरेक्टर वो अधिक सोडियम मैग्नीशियम अलुमिनियम सिलिकॉन फास्फरस सल्फर क्लोरीन इतमी एड़ சொன்னோம்லையா ஒரு மெட்டாலிக் கரெக்டர் நான் மெட்டாலிக் கரெக்டர் சொன்னோம்லையா இப்போ இந்த இது பாருங்க இந்த சோடியம் இந்த எண்டில் எடுத்துக்கிறோம் இந்த எண்டில் லெஃப்ட் சைடில் குளோரின் எந்த பக்கம் வந்துடும் பீரியட் டேபிளோட ரைட் இந்த ஏரியாவில் வரும் பீரியட் டேபிள் எங்கே வந்துருச்சு ரைட் சைடில் வந்துருச்சு இப்போ சோடியம் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுது சோடியம் ஆக்சைடு ரியாக்ட் பண்ண என்ன கொடுக்குது சோடியம் ஆக்சைடு வந்து கொடுக்குது இந்த சோடியம் ஆக்சைடில் வாட்டரில் டிசால்வ் பண்ண எதாவது கொடுக்குது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுக்குது விச் இஸ் ए बेस इत वो कारि क्लोरीन एम इतना पीरियड राइट साइड क्लोरीन ऑक्सल ऑक्सल बर्न आई को हिट ग्यूस क्लोरीन ऑक्साइड ऑफ क्लोरीन क्लोरीन ऑक्साइड को इत वाटर डिसॉल्व पर्क्लोरिक एसिड HClO4 पर्क्लोरिक एसिड इत पक मेटल्स कैरेक्टर उड़े बेसिक कैरेक्टर ரைட் சைடுல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோனா அசிடிக் கரெக்டர் உடையதா இருக்கு இதனுடைய ஆக்சைடு பூரா பேசிக்கா இருக்கு இதனுடைய ஆக்சைடு பூரா அசிடிக்கா இருக்கு அதாவது இடது பக்கம் இருக்க தனிமங்களுடைய ஆக்சைடுகள் வந்து காரத்தன்மையுடையதாகவும் வலது பக்கம் இருக்க தனிமங்களுடைய பண்புகள் வந்து அமிலத்தன்மையுடையதாகவும் இருக்குது அசிடிக் நேச்சராகவும் இருக்கு பொதுவாக வந்து மெட்டலினுடைய ஆக்சைடு பூராமே என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா பேசிக்காகவும் நான் மெட்டலோட ஆக்சைடு பூரா அசிடிக்காகவும் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த பக்கம் என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த பக்கம் மெட்டாலிக் கரெக்டர் இந்த பக்கம் நான் மெட்டாலிக் கரெக்டர் இந்த பக்கம் உலோக பண்பு இந்த பக்கம் அலோக பண்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதனால
இந்த பக்கம் இருக்கக்கூடிய தனிமங்கள் பூரா காரத்தையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தனிமங்கள் பூரா அமிலத்தையும் உருவாக்குது. அடுத்தது அப்போ இல்லை இதனோட இண்டிகேஷன் அது ஒரு இப்போ நம்ம எடுத்துருக்கோம் வந்து ஒரு பீரியட், ஒரு பீரியடில் என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து வெரியாக இருக்குது. இந்த எண்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கு, பேசிக்கில் ஆரம்பித்து குளோரின் ரொம்ப இதில் முடிஞ்சிருக்கு, அசிடிக்கில் முடிஞ்சிருக்கு. அதனால் ஒரு குரூப்பில் எப்படி ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிருக்கு, பேசிக் நேச்சரில் ஆரம்பித்து எதில் வந்து முடிஞ்சிருக்கு, அசிடிக் நேச்சரில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன கிராஜுவலாக என்ன அது பேசிக் கேரக்டர் வந்து கிராஜுவலாக குறைஞ்சி அடுத்து நாம்னு அசிடிக் கேரக்டர் வந்து நாம்னு இன்க்ரீஸ் ஆகும் பீரியடில், அதாவது வரிசையில். அடுத்து இப்போ குரூப் எடுத்துக்கிறோம், பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பெரியம். இங்கே என்ன பார்த்தோம், பீரியட் வரிசை பார்த்தோம். வரிசையில் என்ன பார்த்தோம், சோடியம் வந்து என்ன கேரக்டர் உடையதாக இருக்குது, பேசிக் காரத்தினுடையதாக இருக்குது, குளிர்ந்து என்ன இருக்குது, அமிலத்தினுடையதாக இருக்குது. இப்போ குரூப்பில் பார்க்க போகிறோம், பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பெரியம். இப்படி பார்க்கும்போது பெர்லியம் இதனுடைய ஆக்சைடு எடுத்து அது ஆக்சைடாக மாற்றி அது வாட்டர் டிசால்வ் பண்ணால் கிடைக்குது, பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு வந்து கிடைக்குது. இந்த பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு வந்து இட் இஸ் ஆம்ஃபோட்டெரிக் இன் நேச்சர், ஈரியல்பு பண்பு. ஈரியல்பு பண்புன்னா அது இட் பிகேவ்ஸ் ஆஸ் அன் ஆசிட் அஸ் வெல் அஸ் எ பேஸ், ரெண்டு கேரக்டருமே இருக்குது. இப்போ தான் அது பார்த்தா பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஹச்சியலோட ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பேஸாக ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணி எதை கொடுக்கும், சால்ட்டை கொடுக்கும். இப்போ பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு ஹச்சியலோட ரியாக்ட் பண்ணும்போது எதை கொடுக்கும், பெர்லியம் குளோரைடையும் வாட்டரையும் கொடுக்குது. சின்ஸ் இட் ரியாக்ட்ஸ் வித் அன் ஆசிட் இட் ஹஸ் ஏ பேசிக் கேரக்டர்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து அமிலத்தோட வினை புரிஞ்ச ஒப்போ கொடுக்குறதுனால இதுக்கு என்ன தன்மை இருக்குது, இது வந்து காரத்தன்மையுடையதுன்னு சொல்லி சொல்லலாம். இதே பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு என்ன செய்யுது பாருங்கள், என்ன பண்ணியிருக்கு, சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி என்ஏ டு பி ஓட்டுங்கிற சால்ட்டை வந்து கொடுத்துருக்கு. அப்போ இங்கே பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்கு, சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடுங்கிற பேஸோடு ரியாக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பெர்லியம் ஹைட்ரோ ஆக்சைடு ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஆசிட்டோடு ரியாக்ட் பண்ணியிருக்கு, இங்கே பேஸோடு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஆசிட்டோடு ரியாக்ட் பண்ணும்போது எதாவது பிஹேவ் பண்ணும், பேஸாக பிஹேவ் பண்ணும், காரமாக செயல்படும். இங்கே பேஸோடு ரியாக்ட் பண்ணும்போது எதாவது பிஹேவ் பண்ணும், இது வந்து ஆசிட்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ ஹச்சியல் ரியாக்ட் பண்ணும்போது இது பேஸாகும், என்ஏ ஹச் ரியாக்ட் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆசிட்டாக பிஹேவ் பண்ணுது. இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து பேஸ் ஆசிட் ரெண்டு கேரக்டரும் காரத்தன்மை அமிலத்தன்மை ரெண்டு இருந்தால் அதை என்ன சொல்லணும், ஆம்ஃபோட்டெரிக் ஈரியல் தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். அடுத்தது மெக்னீஷியம் வரும்போது இதுக்கு பேசிக் கேரக்டர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் என்ன கேரக்டர் இருக்குது, வீக் பேஸ் வலிமை குறைந்ததாக இருக்குது. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஸ்டான்சியம் ஹைட்ராக்சைடு இப்படி வரும்போது கிராஜுவலாக பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு வரும்போது அது வந்து வலிமை மிகுந்த காரம், பேசிக் நேச்சர் ஸ்ட்ராங் பேஸாக வந்து இருக்குது. அப்போ எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், குரூப்பில் வந்து ஆம்ஃபோட்டெரிக்கில் ஆரம்பித்து வீக்காக இருந்து அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸாக எந்த கேரக்டர் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, ஸ்ட்ராங் பேஸாக மாறிடுச்சு. ஸோ ஒரு குரூப்பில் வந்து டாப் டு பாட்டம் வரும்போது பேசிக் கேரக்டர் கிராஜுவலி இன்க்ரீசஸ், காரத்தன்மை வந்து படிப்படியாக அதிகரிக்கிறது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸாக எந்த கேரக்டர் வந்திருக்கு, அசிடிக் கேரக்டர் வந்து வந்திருக்கு. இங்கே ஆம்ஃபோட்டெரிக் நேச்சர்லேருந்து அப்படி கிராஜுவல் இன்க்ரீஸாக என்ன கேரக்டர் வந்திருக்குன்னா பேசிக் கேரக்டர் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு குரூப்லேயும் ஒரு பீரியட்லேயும் பேலன்ஸி ரியாக்டிவிட்டி அயனைசேஷன் எனர்ஜி மெட்டாலிக் கேரக்டர் நால் மெட்டாலிக் கேரக்டர் எல்லாமே என்ன இருக்குன்னா அப்படியே கிராஜுவலாக வேரி ஆகும். அயனியாக்க மாற்றம் எலக்ட்ரான் ஆட்டம் இதை தவிர்த்து வேதிப்பண்புகளாக இருந்தாலும் சரி, உலோக பண்பு அலோக பண்பு அமிலத்தன்மை காரத்தன்மை இது எல்லாமே வந்து தொகுதியிலும் தொடரிலும் படிப்படியாக மாற்றம் அடையும். என்ன ஆச்சுக்கோன்னா எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வேரியாது, குரூப்பில் எப்படி வேரியாது, பீரியடில் எப்படி வரையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே சிம்பிளான விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோன்னா சைஸ் உருவளவு அது தெரிஞ்சு அது எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளாம் என்ன செஞ்சிடலாம், கெஸ் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா உருவளவு அதிகமான அணுக்கருச்சுமை நியூக்ளியர் சார்ஜ் இருந்துச்சு குறைஞ்சிரும், உருவளவு குறைஞ்சா சார்ஜ் இருந்துச்சு அதிகமாக. இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேரியேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குரூப்பில் டாப் டு பாட்டம் தொகுதியில் மேலிருந்து கீழாச்சல சில உருவளவு அதிகரிக்கும், சைஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் இன் அ பீரியட் ஒரு தொடரில் இடமிருந்து வளமாக செல்ல செல்ல ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீசஸ் உருவளவு குறைகிறது. இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நல்லா அமைச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஈஸியாக சொல்லிடலாம். தேங்க்யூ.